பல குற்றச் செயல்களுக்கு 9 வெள்ளை வேன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதிநிதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், மே உலகின் அணியும் அப்படி விசேஷம் மேக்க அப்படி விசேஷ காரணம் லசாந்த மேத்துமத் உலகின் எல்லாத்தமே மருவி. கூறிய ஆயுதத்தினால் தாக்குவது இப்பொழுது பிரபலியமாகிவிட்டது. பிரபல ஊடகவியலாளர் லசந்தவும் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு தாக்குபவர்கள் தேங்காய் உரிப்பவர்களா என்று எனக்கு தெரியாது. இது பாரிய ஒரு அச்சமான நிலைமையாகும். அதேபோல் 9 வெள்ளை வேன்களினால் கடத்தல்கள் கொள்ளைகள் இடம்பெற்றுள்ளன. இதனை ஒவ்வொரு பிரிவிற்கு வழங்கியுள்ளனர். எக்னலிகுட உள்ளிட்ட பலரின் கடத்தல் சம்பவங்களுடன் இந்த 9 வேன்களும் தொடர்பு பட்டுள்ளன. இது தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்று மக்கள் காத்துள்ளனர். ஒரு சிலர் இது தேர்தல் பிரசாரத்திற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்கின்றனர். எனவே அமைச்சர் என்ற ரீதியில் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் உண்மையாக செயற்படுவேன். தாஜுதீனின் குடும்பம் பிள்ளையை இழந்துள்ளது. பிள்ளை உயிரை விட்டது காதலி தொடர்பிலான பிரச்சினையால். அவர் ஒரு சிறந்த வீரர், ஆரோக்கியமான இளைஞர். இவ்வாறு சிறப்பாக இருந்த ஒரு இளைஞன் மிகவும் சித்திரவதைக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவருடைய காதலியை தொலைபேசியில் கேட்க வைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். காதல் பிரச்சினையால் இவ்வாறு கொடூரமான முறையில் ஒருவரை கொலை செய்யும் நிலையில் இந்த நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இது தொடர்பில் இந்த நாட்டு மக்கள் கடந்த ஜனவரி 8 தீர்ப்பினை வழங்கிவிட்டனர். மீண்டும் அது தொடர்பில் தீர்ப்பு வழங்க தேவையில்லை. ஆனால் இருப்பது ஒரே தீர்ப்புதான். அவர்களின் ஆசனங்கள் 35, 40, 50 என்று தீர்மானிக்க வேண்டும். தற்பொழுது சிலர் நடைமுறையினை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தற்பொழுது அபிமானத்தின் அடிப்படையில் வாக்குகளை வழங்க காத்திருக்கின்றனர். அதனை நாம் தடுக்க மாட்டோம். அது அவர்களின் ஜனநாயக உரிமை என்றும் அவர் கூறினார். சந்தையாக்லபாதின் ஏ ஆயிட்டு அப்படி நிகிராகரான்னு ஏகே கொள்ளாங்க பிரஜாதந்திரவாதிக்கு ஐதியம்